வெல்கம் டு த லைவ். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. எப்படி இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம பாண்டி சிவா தான் கூப்பிட்றாப்புல. அடே அப்படியே இருங்க, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். வெல்கம் டு த லைவ். அப்படியே எல்லோரும் நம்ம குரூப்பில் வந்து லிங்கை ஷேர் பண்ணால் யாருக்குமே போக மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் அதை வந்து மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, யா யூனிஃபார்ம் எங்கே சார்? ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ சொன்னனே தெரியல, லைவை பார்த்தோன்னே என்ன அப்படி ஃபார்முலா வருது. எனிவேஸ், வேர் இஸ் த சிஎஃப் ஒன் ஸ்டார் ஜூலை பிடிஎஃப்? அதான் டூ டேஸ்ன்னு சொன்னானே. தேங்க்யூ தேங்க்யூ. மும்பை இந்தியன்ஸில் அந்த ப்ளூ கலர். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த லைவ். மே 11-20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இது 10 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். எத்தனை பேர் வந்திருக்காங்க லைவ் ஜாயின் பண்ணிட்டாங்களா? 58 பேர். எஸ்டர்டே வரல வை ப்ரோ, எனக்கே தெரில. எங்கள் லிங்க் இப்போ நம்மளே போட்டாலே லிங்க் டெலிட் பண்ணிவிடுறது. வர வர பாட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ப்ரொடக்டரானுக்கு. எனிவேஸ் கைஸ், ரெடியா போகலாமா? எல்லா டீ கீலாம் குடிச்சாச்சா, ரெடி ஆயாச்சா? ஸோ மத்தியானம் வந்து கம்ப்யூட்டர் அவர்னஸ் செஷன் இருந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஸோ ஐ ஹோப் ஸோ த செஷன் வில் பி யூஸ்ஃபுல். நான் ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன், சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். பிகாஸ் நான் ரொம்ப நாள் கழித்து இன்னொரு ஒரு சாட்டிஸ்ஃபைடு செஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஹோப் ஸோ. ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அதில் யாருக்குமே டவுட் வரல, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே அதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிட்டேன். ஆக்சுவலி அது வந்து புக்கில் படித்து நிறைய பேர் வந்து லைட்டாக என்கிட்ட கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஓகே, அப்பப்போ இப்படி கலர் கலராக வந்தால் தானே வழக்காகும். எனிவேஸ் 10 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் உள்ள போயிடலாம். இன்றைக்கான முதல் விஷயங்கள் நேரடியாக ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும். அதனால தான் ஒரு 2-3 ஸ்லைட் நான் வச்சுருக்கிறேன் டெலிகிராம் பற்றி, அப்பப்போ அப்படியே ரெடியாக இருக்காங்க. ஓகே அண்ணா, நீங்கள் அன்னைக்கு சொன்னது என்ன வேணுன்னே கேட்குறீங்களா? என்ன சொன்னது புரியலை, ப்ளீஸ் கேளுங்க. ஓகே, எஸ் சிஎஃப் ஒன்ஸ்டா சேனல், நான் சொல்ல சிஎஃப் ஒன்ஸ்டா மிஷன் பேரண்ட்ஸ் ரெண்டு குரூப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நன்றி சஞ்சீவ். ஓகே, ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செஷன்ஸ்லாம் இருக்குது, தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் வச்சுக்கிட்டா என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, எனக்கு அது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஜாலி, யாராவது ஒரு 10 பேர் வந்து நிஜமாலுமே நம்ம கூட இருந்த ஒரு 45 மெம்பர்ஸ் அன்றைக்கி லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே எனக்கு புரிஞ்சுது ஈஸியாக இருந்து சொல்லும்போது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அப்போது அது ஒரு கஷ்டமான டாபிக் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50-60 மெம்பர்ஸ் லைவில் இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அது மாதிரி அந்த லைவெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தா ஆப்வியஸ்லி வியூஸ் சரி விடுங்க, அது கூட எனக்கு பெருசாக இல்லை. ஒரு 2000-3000 மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்கு, கம்ப்யூட்டர் நான் அதை கற்றுக்கிட்டேன் எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இருந்தாலும் ஜாலியாக தானே இருக்கும், எனக்கு அது மாதிரி தான் ஜாலியாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ். நிஜமாலுமே சொல்கிறேன், அது நான் போடுற வீடியோனால அப்படி சொல்லலை, உண்மையிலே ஒர்த்தான ஒரு வீடியோ தான், அதில் அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் தி வீடியோ. அண்டு எத்தனை பேர் இன்றைக்கு படிச்சுட்டு வந்திருக்கிறீர்கள் இந்த ஒரு செஷனை? ஸோ ஆகஸ்ட் அண்ட் ஜூலை தூங்கிட்டு வரீங்களோ அப்படின்னா இல்லை, நேராக வெளில போயிட்டு அப்படியே வரேன். நிஜமாலுமே சீரியஸாக வெளில போயிட்டு தான் வந்தேன். ஸோ எஸ் ஆகஸ்ட் அண்ட் ஜூலை பிடிஎஃப் ரெண்டுமே வந்து போட்டாச்சு, ப்ளீஸ் டு டவுன்லோட் அண்ட் யூஸ் தி பிடிஎஃப்ஸ். அண்ட் எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க? இப்படி கேட்குட்டா, யார் படிக்கவே இல்லை மே 11-20? நான் படிக்கவே இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எக்ஸாம் சென்டரில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் சார். சே சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் இன்றைக்கி படிக்கவே இல்லை அப்படி படிக்கலைன்னு சொல்லி போடுங்க. கண்டிப்பாக பேங்கிங் அவேர்னஸ்லாம் என்னோடய ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட். அதெல்லாம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் சூப்பராக எல்லாத்துக்குமே புரியும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இல்லை ஸோ மீ படிக்கலை, 75% படிச்சிருக்கேன், ஒரு 25% பார்த்து பண்ணுங்க அப்படிங்க, லைட்டாக படித்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ டோன்ட் வரி, உள்ளே போயிடலாம் பார்க்கலாமா? எஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த 100 தொட மாட்டேங்குது வர வர, லைட்டாக அப்பப்போ இதாகத்தான் இருக்கும். என்னடா முதல் நாள் 300 பேர் வந்தாங்களே, லைட்டாக இங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு 80 பேர் 90 பேர் தான் வராங்களே, லைட்டாக அப்படி தான் இருக்கும். போவோம், நம்ம பாட்டுக்கு ஒரு ட்ராக்கில் போவோம். ஒன்ஸ் நம்ம அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டதுக்கப்புறம் சே அன்னைக்கு போயின்னு இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதனால் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனவே ஸ்லெட்கண்டது வீடியோ மே 11-20 வந்து நம்ம உள்ளே போயிடலாம். இன்றைக்கான போகலாமா? இங்கே ஸ்டார்ட் ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே சல்லுன்னு வந்து போகலாம். ரைட், முதல் கேள்வி ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். படிக்கலனாலும் உங்கள் செஷனை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நினச்சி வச்சுருக்கீங்க? எஸ் அடுத்த ஸ்டாப் எண்டிங் தான். ஓகே,
தே ஆர் அன்லக்கி. சா நெஞ்ச தொட்டுட்டீங்க, நெஞ்ச தொட்டுட்டீங்க. ஓகே, வெரி குட். ஸோ ஹரிசங்கர் வாசுதேவன் இஸ் பாஸ்ட் அவே, ஹீஸ் ரிலேட் டு விச் ஃபீல்ட்? எந்த ஃபீல்டை சார்ந்தவங்க ஹரிசங்கர் வாசுதேவன்? தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் எஸ் ஆபியஸ்லி. சி ஆபிச்சுவர்லின்னு வருது, ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் ஹிஸ்டாரியன். இவர் ஒரு ஃபேமஸான ஒரு வெட்டரன் ஹிஸ்டாரியன். அண்ட் நெக்ஸ்ட் கேள்வி, மன்மீத் சிங் வாலியா பாஸ்ட் அவே, ஹீஸ் ரிலேட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? மன்மீத் சிங் வாலியா பாஸ்ட் அவே, ஹீஸ் ரிலேட் டு விச் ஸ்போர்ட்? எந்த ஸ்போர்ட்டை சார்ந்தவங்க? ஓகே, தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டேபிள் டென்னிஸ். ஓகே, டேபிள் டென்னிஸ். த நெக்ஸ்ட் கேள்வி, veteran writer and playwright Ratankar Matankari has passed away. He is related to which language writer? இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் எந்த லாங்குவேஜ் ரைட்டர், எந்த லாங்குவேஜ் போயட், எந்த ஊரில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி கூட கேட்பாங்க. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் மராத்தி. ஓகே, மராத்தி எந்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னு யாருக்கா தெரியுமா? மராத்தி எந்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்? மராத்தி எந்த ஸ்டேட்டில் யூஸ் செய்யப்படும் ஒரு லாங்குவேஜ்? அடுத்த ஒரு கேள்வி, noted spiritual leader Dev Pradhakar Shastri has passed away. He is popularly called as by which name? எந்த நேமால் அழைக்கப்படுவார் நம்மளுடைய அந்த லால் பகதூர் சாஸ்திரி? ஐயோ, தேவ் பிரகார் சாஸ்திரி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், மகாராஷ்டிராவில் தாதாஜி, தாதாஜி அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அவரோட பாப்புலர்லி கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் நேம். த நெக்ஸ்ட் நேம், சலி அப்துல்லா கமல் பாஸ்டபே, இஸ் த பில்லினர் பிஸ்னஸ் மேன் ஆஃப் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரியினுடைய பில்லினர் பிஸ்னஸ் மேன்? இட்ஸ் கண்டிப்பாக ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸுங்கிறது ஆப்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பேரை பார்த்தாலும் நீங்கள் ஆசியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை சார்ந்தவர் தான் இந்த சலி அப்துல்லா கமல். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். என்ன தான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கடைசியில் என்னவர், என்ன மாதிரி ஒரு எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அடுத்த ஒரு கேள்வி, ஹோசின் கசம்பூர் RW passed away. He served as the which country's OPEC governor? இல்லையா, OPEC சார் பழைய வீடியோன்னு நினச்சேன் உங்கள் பிராண்ட் டிஷர்ட் இல்லாததால். ஐயோ, எனிவேஸ் ஹீ சர்வ்ட் அஸ் விச் கண்ட்ரிஸ் OPEC கவர்னர்? OPEC-ன்ற ஃபுல் ஃபார்ம், வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் OPEC? வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் OPEC? ஈரான். ஓகே, பயங்கர தான், பயங்கர ஃபாஸ்ட்டு தான் கேள்வி போட்டோன்னே ஆன்சர் வந்துடுது. பட் என் கேள்வி என்னென்னா, வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் OPEC? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். கண்டிப்பாக இதுவும் கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த ஆன்சராக தான் இருக்குது. இவங்க தான் உலகத்துக்கே பெட்ரோல் சப்ளை பண்ணுற ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்த கேள்வி, US காமெடியன் ஜெரி ஸ்டில்லர் பாஸ்ட் அவே, ஹீ இஸ் நாமினேட் ஃபார் த ஏமி அவார்ட்ஸ் பை விச் இயர்? என்னோடய கேள்வி என்னென்னா, ஏமி அவார்ட்ஸ் எந்த ஒரு துறைக்காக வழங்கப்படும் ஒரு அவார்ட்? ஏமி அவார்ட்ஸ் எந்த துறைக்காக வழங்கப்படும் ஒன் ஆஃப் தி அவார்ட்ஸ்? வெரி குட், ஏமி அவார்ட்ஸ். தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1997 என்பது மிக சரியான பதில். பட் இது எந்த துறை? ஏமி ஜாக்சன் டிவி ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயசாகிடுச்சுன்னா எங்கே நடிப்பாங்க? டிவியில் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அப்போ டோனி அவார்ட்ஸ் எதுக்காக தரக்கூடிய அவார்ட்ஸ்? டோனி அவார்ட்ஸ், டோனி அவார்ட்ஸ் எந்த ஒரு சிறந்த ஃபீல்டுக்காக கொடுக்கப்படும் அவார்ட்ஸ்? டோனி ஃபார் த தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே, அப்போ அடுத்து வேற என்ன இருக்குது? டோனி, ஏமி, கிராமி, அது மியூசிக். ஓகே, அப்புறம் ஆஸ்கர், வெரி குட். அடுத்து, நேஷனல் ப்ரொஃபஸர் அனிசுமான்ஸ் ஹஸ் பாஸ்ட் அவே, ஹீஸ் ரிலேட்டட் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரியை சார்ந்தவர் நேஷனல் ப்ரொஃபஸர் அனிசுமான்ஸ் பாஸ்ட் அவே? எந்த கண்ட்ரின்னு கேட்டிங்க அப்படின்னா, தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷை சார்ந்தவர் தான் இதற்கு சரியான பதில். ஓகே, யெஸ். அடுத்த ஒரு கேள்வி, ஃப்ரீடம் ஃபைட்டர் பவானி சரண் பட்நாயக் பாஸ்ட் அவே, ஹீஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் விச் மூமெண்ட்? ஆஹா, இது வந்து ஒரு நல்ல ஒரு க்வெஸ்டின். ஓகே, நான் இன்றைக்கி இதை பற்றி தான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன் அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில். எஸ், தி ஆன்சர் இஸ் குவிட் இந்தியா மூமெண்ட். எஸ் குவிட் பிரிட்டிஷ், ப்ளீஸ் குவிட் த இந்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கள் இந்தியா விட்டு நீங்கள் வெளில போயிடுங்க, குவிட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் அது. எப்படி ஃப்ரீடம் மூமெண்ட்டில் நிறைய மூமெண்ட்ஸ் ஃபேமஸாக இருந்தது, குவிட் இந்தியா மூமெண்ட், அப்புறம் சத்யாகிரகா மூமெண்ட், இப்படி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து ஃபேமஸாக இருந்தது. அதில் ஒரு மூமெண்ட்டில் பங்கேற்றுக்கிட்ட ஒரு, இப்போ ஒரு ஒரு போராட்டத்தில் ஒரு பங்கேற்ற ஒரு முக்கிய நபரில் இந்த நபரும் ஒன்று, ஃப்ரீடம் ஃபைட்டர் பாபி சரண் பட்நாயக் என்பவரை தான். ஓகே, எஸ், ஆப்வியஸ்லி. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லிட்டில் ரிச்சர்ட் பாஸ்ட் அவே, ஹீஸ் ரிலேட் டு விச் ஆஃப் திஸ் ஃபீல்ட்ஸ்? இவற்றுள் எந்த ஃபீல்டை சார்ந்தவர் லிட்டில் ரிச்சர்ட்? அப்படியே அந்த கோன் பண்ணிக்க குரோபதி க்வெஸ்சன் கேட்குற மாதிரி இருக்குல்ல, அதில் அப்படி தான் கேட்பாங்க. ஓகே, இவற்றுள் எந்த ஃபீல்டை சார்ந்தவர் லிட்டில் ரிச்சர்ட் பாஸ்ட் அவே? தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆர்கிடெக்ட். லாக் பண்ணுங்க ஜி. அடுத்த கேள்வி, இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே, அப்போ மிட் வைஃப் டேன்னு ஒன்று பார்த்தோமே, அது என்னது? வென் இஸ் தி வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் மிட் வைஃப் டேஸ்?
மிட்வைஃப்ஸ் டேஸ் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுகிறது? ப்ளீஸ் டூ ஆன்சர். உங்களுக்கான பதில் இதோ. ஓகே, மிட்வைஃப்ஸ் டேஸ் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுகிறது? ஆளாளுக்கு ஒரு டேட் போடுங்க, எப்படியோ ஒன்று கரெக்டாக தானே ஆக போகுது. மே 5 ஆ 15 ஆ? இட் இஸ் ஆன் மே 5. வெரி குட். ஸோ மே 5 தான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே மாதிரி, இது மிட்வைஃபும் அதே தான், நர்ஸு தான். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டேஸ் அப்சர்வ் ஆன் குளோபலி ஆன் 12th May எவ்ரி இயர். வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே? என்ன தீம் கேட்டீங்கன்னா, நர்சிங் டு த வேர்ல்ட் டு த ஹெல்த். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் இஸ் அப்சர்வ் ஆன் 15th May எவ்ரி இயர். வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ்? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸோட தீம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபேமிலிஸ் இன் டெவலப்மெண்ட், கோப்பெங்கன் அண்ட் பீஜிங் +25. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, கோப்பெங்கன் எந்த கண்ட்ரினுடைய கேபிட்டல்? ரொம்ப ரொம்ப ஈஸி, கோப்பெங்கன் எந்த கண்ட்ரினோட கேபிட்டல்? எக்ஸாமில் இப்படியும் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இப்படியும் க்வெஸ்சன் வந்ததுண்டு. ஓகே, இப்படியும் க்வெஸ்சன் வந்ததுண்டு, எந்த கண்ட்ரினுடைய கேபிட்டல் கோப்பெங்கன்? ரொம்ப ஈஸி, இன்னார் நீங்கள் கூகுள் பண்ணியிருந்தால் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இவ்வளோ நேரத்துக்கு. எஸ், நெக்ஸ்ட் கேள்வி, வேர்ல்டு எய்ட்ஸ் வேசன் டேஸ் அப்சர்வ் ஆன் மே 18. வேர்ல்டு எய்ட்ஸ் வேசன் டேஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் HIV. பாருங்களா, வேர்ல்டு எய்ட்ஸ் வேசன் டேக்கு பதிலாக இன்னொரு என்ன சொன்னால், HIV வேசன் டே, எல்லாம் ஒன்று தானே. ஓகே, ஸோ டென்மார்க் என்பது கோப்பென்கனுடைய கண்ட்ரி இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. கோப்பெங்கன் வந்து டென்மார்க்குடைய கேபிட்டல், அதுதான் கரெக்ட். ஸோ HIV வேசன் டே என்பது மிக சரியான பதில். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, எய்ட்ஸுக்கான ஒரு வேக்சினில் தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு ரிசர்ச்சர்ஸ், ஒரு சயின்டிஸ்ட் அந்த அம்மா, அவங்க ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு தி ஆஃப்ரிக்கா COVID-19 இறந்து போயிருந்தாங்க. ஆஃப்டர் தி ராயல் டெத் ஆஃப் ரெட் பிரின்சஸ் கீதா ராம்ஜே. சூப்பர், எக்ஸலண்ட். ஸோ சூப்பர். ஆக்சுவலி ரெட் பிரின்சஸ் யார் செத்து போயிருந்தா? COVID-19 இறந்து போன முதல் ராயல் டெத்தான ரெட் பிரின்சஸ் எந்த, அவங்களோட பேர் என்ன? அடுத்த கேள்வி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் டேஷ் இன் மே. இட் இஸ் ஆப்வியஸ்லி தி தேர்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் வெரி குட். அடுத்த ஒரு கேள்வி, World Telecommunication Day has been celebrated annually on 17th May. What is the theme of the World Telecommunication Day? So, telecommunication. இல்லையா, இது எப்படி சொல்லலாம், 18 வயசு ரீச் ஆகும்போது வேர்ல்டு கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம், டெலிகம்யூனிகேட் ஆகிறோம். அப்போ லாஸ்ட் வருஷமான 17th சே, ரொம்ப கண்டாவே இருக்குது. 17th May டெலிகம்யூனிகேஷன் டே. ஓகே, இதோட தீம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கனெக்ட் 2030. அடுத்த வருஷத்துக்கே போவோமான்னு தெரியல இருக்கிற கண்டிஷனுக்கு. இவன் பாருங்கள், கனெக்ட் த வேர்ல்ட் ஆஃப் 2030 ICTs ஃபார் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDG அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ், பேரா அத்லீட் தீபா மாலிக் ஹஸ் அனௌன்ஸ்ட் ஹர் ரிட்டையர்மெண்ட். தீபா மாலிக் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? இட்ஸ் ஆப்வியஸ்லி ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஃப்ரம் ஷார்ட் புட். யா, ஷார்ட் புட். ஸோ தீபா மாலிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் புட்டை சார்ந்தவர்கள். அடுத்த ஒரு கேள்வி, ரெமி டி ஜெனேரியோ. ஓகே, ரெமி டி ஜெனாரியோ ஜார்ஜியோ ஹாஸ் பீன் பேண்ட் ஃபார் 4 இயர்ஸ் பை தி இன்டர்நேஷ்னல் சைக்கிளிங் யூனியன். ஹீஸ் ரிலேட்டட் டு விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க இந்த ரெமி டி கிரெகிரியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃப்ரான்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த ஒரு கேள்வி, ஃபிஃபா அண்டர் 17 உமன்ஸ் வேர்ல்ட் கப் இந்தியா 2020 ஹாஸ் பீன் போஸ்ட்மார்டட் டு தி 2021 டியூ டு கொரோனா வைரஸ் பேண்டமிக். இந்த பிலோ ஆப்ஷன் விச் இஸ் நாட் வென்யூ ஆஃப் திஸ் ஈவெண்ட்? ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் வாரணாசி. ஆக்சுவலி ஒரு க்வெஸ்சன் கேட்க வேண்டும், இது இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய் வர நியூஸ், லைக் மார்ச் அண்ட் ஃபெப்ரவரியில் போகிற நியூஸ். இந்த வருஷம் நடக்கிறந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் என்ன? சேம் இந்த டைமில், அக்டோபர் நவம்பரில் இந்த வருடம் நடக்க இருந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கிரிக்கெட் ஈவெண்ட்டின் பெயர் என்ன? அது போஸ்ட்பான் செய்யப்பட்டுள்ளது டியூ டு தி கொரோனா வைரஸ் பேண்டமிக். எஸ், இந்த வென்யூஸா, இது ரொம்ப முக்கியம். வென்யூஸார் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 5 வென்யூஸ், வாரணாசி, புவனேஸ்வர், கவுஹாத்தி, கொல்கத்தா, நவி மும்பை. ஓகே, எஸ். அடுத்ததாக ஒரு கேள்வி, த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட் கமிட்டி ஹாஸ் ரெக்கமெண்டட் பேனிங் ஆன் தி யூஸ் ஆஃப் சலைவா டு ஷைன் தி பால். வாட் இஸ் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் எஸ் வேர்ல்டு கப் T20?
தட்ஸ் தி ரைட் ஆன்சர். டி ட்வெண்ட்டியோட வேர்ல்டு கப் இந்த வருடம் நடக்க இருந்தது பிகாஸ் ஆஃப் தி கொரோனா வைரஸ் பேண்டமிக். இது எல்லாமே போஸ்ட்பான் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் பாலுக்கு இந்த எச்சை தொட்டு இப்படி தேக்கிற சைனிங்லாம் இனிமேல் அது வந்து எதுக்காகனா பால் ஸ்விங்காக இருக்கா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக ஒரே சைடை ஷைன் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அப்போது ஆப்வியஸ்லி இன்னொரு சைடு வந்து ரஃபாக இருக்கும். ஓகே, அப்போது அந்த ரஃபாக இருக்கிற சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து அதோடய ப்ரெஷர் அந்த இடத்துல தள்ளும்போது பால் இப்படி ஸ்விங் ஆகும் ஏர்லியே. அது எப்போ அப்படின்னா பாலோட ஒரு பகுதி நல்ல முழு முழு முழுன் ஷைனிங் ஆகும், காற்று பட்டு அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரியும், இன்னொரு பகுதி நல்ல சுரசுரப்பாக இருக்கிறனாலையும். ஸோ இப்படி வந்து பாலை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த பால் கேன் ஸ்விங் இன் ஏர். ஓகே, நேராக போடுற பந்து கூட பாதி வழியில் அப்படியே இப்படி வளைஞ்சு போகும். ஸோ ஈஸியாக அவுட் ஆகிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, ஐசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். நீங்கள் ஆப்வியஸ் இப்போ எங்கே போய் மேட்ச் நடக்குதோ அங்கே தான், துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யூஏயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ கூட மேட்ச் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, which airport won this year Skytrax award for the best regional airport in India and Central Asia. So Central Asia and also best regional airport award யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பெங்களூரோட ஏர்போர்ட் தான். இட் இஸ் கேப்பகவுடா. நான் அப்படி தான் சொல்வேன், கேம்பேகவுடா தான் கரெக்டான வார்த்தை, பட் நான் கேப்பகவுடா அப்படின்னு தான் எனக்கு படிக்க வருது. ஸோ கேப்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெங்களூரு. த நெக்ஸ்ட் கேள்வி, ஹூ வாஸ் அவார்டட் தி வைஸ் அட்மிரல் ஜிஎம் ஹிரானந்தினி மெமோரியல் ராயல் ராலிங் ட்ராஃபி. எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது இதை படிக்கும்போது, ரோலிங் ட்ராஃபி ஃபார் த இயர் ஆஃப் 2020 அப்படின்னாங்கன்னா, இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய் குமார், நம்மளுடைய 2.0 வில்லன் அக்ஷய் குமார் தான் இதுக்கும் சரியான பதில். அடுத்த ஒரு கேள்வி, ஹூ விச்ரா விச் இண்டோ அமெரிக்கன் ஹாஸ் பீன் செலக்ட் ஹாஸ் பீன் ரெகனைஸ்ட் அஸ் தி கொரோனா வைரஸ் ஹீரோஸ் பை யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ரயில் செஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கேள்வி இது, நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்த ஒரு கேள்வி. ஸோ ரெண்டு பெண்மணிகளை வந்து ஒரு கொரோனா வைரஸ் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப். தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சர்வியா அண்ணா பரடே, அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா. இன்னொருத்தவங்க யார், லைலா கான், கரெக்ட். என் அமெரிக்கன் பாகிஸ்தானி, அவங்க பேர் வந்து லைலா கான். இன்னொருத்தவங்க அப்படின்னா சர்வியா அண்ணா பரடே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகே, எஸ். அடுத்த ஒரு கேள்வி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் Vadan's new book, The Fear of God, deals with the corruption, vigilantism law. What is the real name of Vadan? இது வந்து obviously ஒவ்வொரு ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டருக்கெலாம் எப்படி ப்ரொஃபஷனல் நேம், சூப்பர் ஸ்டார்னு ஒரு ப்ரொஃபஷனல் நேம் இருந்தாலும் அவரோட ஒரிஜினல் நேம் என்னது, ரஜினின்னு இருந்தாலும் அவரோட ஒரிஜினல் நேம் இன்னொன்று பேக்கெண்டில் இருக்கும் இல்லை, அது மாதிரி ஒரிஜினல் நேம் வேறு, ப்ரொஃபஷனல் நேம் வேறு. அந்த வகையில் இந்த புக் எழுதுகிற எப்போவுமே இந்த ஆத்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கவிஞர் வைரமுத்து, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அவருக்கு, என்ன ஒரு அடைமொழி வரும் கவிஞர் வைரமுத்துக்கு, ஒரு அடைமொழி வருமே. ஓகே, அந்த மாதிரி இவரோட ரியல் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு கூட இருக்கும், முட்டை பொம்மா முட்டை அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு தான். அது மாதிரி பொம்மா தேவா அப்படிங்கிறத அவருடைய ஒரிஜினல் பெயர், கவி பேரரசு வைரமுத்து. அது எப்படி அதை வைக்கிறாங்க, அது ஒரு அடைமொழி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் நேம், கவி பேரரசுனாலே தெரிஞ்சிடும் அது வைரமுத்து தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் நேம் அண்ட் பர்சனல் நேம் அப்படி இருக்குது. இந்த ஃபியர் ஆஃப் காட் எழுதுனது முட்டை பொம்மா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு அது ஒரு எழுதினவர் தான். அ புக் டைட்டில் வூஹான் டைரிஸ், மிக டேஞ்சரான ஒரு டைரி, யாரும் அதை வந்து காதில் கூட கேட்டுறாதீங்க. வூஹான் டைரி, டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் அ குவாரண்டைன்டு சிட்டி, ஏதோ கொரியர் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, வைரஸே அனுப்பிட்டு கொரியர் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புக் இஸ் ஆத்தர்டு பை ஃபேங் ஃபேங், இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் பை ஹூம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மைக்கேல் பெரி அப்படிங்கிறத அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு கேள்வி, ஹேப்பர் நான் ஃபிக்ஷன் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் நியூஸ் வந்தாச்சு, த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா விச் இஸ் நத்திங் பட் சாய். ஓகே, சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 6-member கமிட்டியை வந்து உருவாக்கினார்கள் டு ப்ரிப்பேர் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ஃபேஸ்ட் ரிசம்ஷன் ஃபார் ட்ரைனிங். ஹூ இஸ் ஹெட் ஆஃப் திஸ் கமிட்டி? ஓகே, ஆப்வியஸ்லி இது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ரோஹித் பரத்வாஜ். ஓகே, ரோஹித் பரத்வாஜ். அடுத்த ஒரு கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா? ஆர்கியோலாஜிக்கலி ஆர்கியோலாஜிக்கல் என்றா அப்படின்னா என்றா என்ன? ஓகே, எஸ் ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு யார் வந்து இப்போ வந்து நியூ டைரக்டர் ஜென்ரல் அப்பாயிண்ட் இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வி வித்யாவாதி. ஓகே, வித்யாவாதி. அடுத்து ரொம்ப ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேள்விகள், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் தி இஸ்ரேல்ஸ் பிரைம் மினிஸ்டர்? இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் யார்? The answer for this one is, it's Benjamin Netanyahu. Adutha kelvi, Zubir Iqbal has been appointed as the new managing director of Jammu Kashmir.
ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் பேங்க், ஜேகே பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஜேகே பேங்கினுடைய சேர்மன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சிபர். ஓகே, சிபர் என்பது சரியான பதில். ஜேகேன்னு வந்ததுனால, ஜம்மு காஷ்மீர் வந்ததால், இப்போ ரீசெண்டாக மாறின ஒரு நியூஸ், அப்டேட்டட் நியூஸ் கேட்குறேன். ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் ஜேகே பேங்க், சாரி, ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், எப்படி சத்தமில்லாமல் கொட்டாய் விட்டேன்னா, ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், யாராவது முர்முன்னு சொல்லி பாருங்க, அடி முறுக்கி வச்சு அடிப்பேன். ஆ, மனோஜ் சின்ஹா. நிறைய பேர் இன்னும் முர்முன்கிறே இருக்காங்க, எது சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி. மனோஜ் சின்ஹாவை மாற்றாமல் இன்னும் முர்முனே நம்பிட்டு இருக்காங்க. ஜிசி முர்மு இருக்கா இல்ல, அவர் பேரையே நம்பிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. மனோஜ் ஜெயின் ஹாஸ் பின் அப்பாயிண்ட் அஸ் தி சேர்மன் ஆஃப் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மகாநகர் இல்லை கேஸ் லிமிடெட். ஈஸ் ஆல்சோ தி சேர்மேன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் விச் லிமிடெட். மகாநகர் கேஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இட் இஸ் கெயில். ஓகே, கெயில் இங்கே இருக்கிறதுலே கெயில் மட்டும்தான் கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, அடுத்து முர்மு எங்கே போனார்? சிஏஜிக்கு போயிட்டார். ஸோ ஹர்ஷவர்தன் இஸ் செட் டு டேக் சார்ஜ் அஸ் அ சேர்மன் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எக்ஸிகியூட்டிவ் போர்ட். He is replaced by whom? Bale. இவர் WHO-வோட எக்ஸிகூட்டிவ் போருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. இவர் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணான்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், ஹிரோக்கியை ரீப்ளேஸ் செய்தார். அடுத்த ஒரு கேள்வி. கேவா பைன் ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் தி நியூ பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி. சி இஸ் தி பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் விச் கண்ட்ரி டு தி யூஎன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பமாஸ். தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ப ஏ நம்ம ஏரியா, நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டு, மறந்துடாதீங்க நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஓகே, ஸோ பமாஸ் எப்பவுமே வந்துடாதீங்க. இட்ஸ் அ க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி சொல்லுவாங்க அடிக்கடி வேறு, அதை நம்மளும் சொல்லிக்கலாம். ஸோ க்ளோஸ் டு த ஹார்ட் த பமாஸ், அது ஸ்பெல்லிங் தவிர அந்த இடத்த பற்றி ஒன்றும் தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம ஏரியான்ற வேண்டிதான். அடுத்த ஒரு கேள்வி. ஹூ ஹாஸ் பீன் ரீஇண்டக்டட் இன் டு தி நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிஸ் டிசிப்ளினரி பிளானல். யா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன். காலேஜில் டிசிப்ளினரி கமிட்டின்னு ஒன்று இருக்கும், எந்த தப்பானாலும் செஞ்சுருவாங்க. அது மாதிரி நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிக்கு ஒரு டிசிப்ளினரி பேனலில் வந்து ஒருத்தவங்க மறுபடியும் ஆட் ஆயிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் அகில் குமார். ஓகே, அகில் குமார். அடுத்த ஒரு கேள்வி. இந்து சேகர் சத்ருவேதி ஹாஸ் டேக்கன் தி சார்ஜ் ஆஸ் எ செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. ஹி ஹாஸ் சக்சீடட் பை ஹோம் ஆனந்த் குமார். இது ரொம்ப ஈஸி, இது வந்து ஆல்ரெடி நிறையா வாட்டி சில குவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், ஆனந்த்குமார் என்பது மிக சரியான பதில். அடுத்த ஒரு கேள்வி. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் செட்டிங் அப் ஆஃப் அ பேனல் கன்சிடரிங் ப்ளீஸ் சீக்கிங் 4G இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹூ இஸ் ஹெட் ஆஃப் திஸ் கமிட்டி? ஹூ இஸ் ஹெட் ஆஃப் திஸ் கமிட்டி? ஸோ 4G சீக்கிங் பிளான்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, எஸ், க்வெஸ்சன் போடும்போது ஆப்ஷன் சேர்த்து போட்டுறேன். ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் அஜய் குமார் பல்லா. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. New Development Bank gives how much amount to India to fight the COVID-19? இப்போ இந்த அமௌண்ட் க்வெஸ்டின், லைக் இந்த NDB, ADB, அப்புறம் AIB, அப்புறம் லைக் WB, இப்படி கொடுக்குறவங்க எல்லாரோட காசையும் ஹோல்ட் ஆன் பண்ணுவீங்க. ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் ஸ்பெஷலி ஆன் தி வேர்ல்டு பேங்க் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் தனியாக போடுறேன். ஓகே, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, NDB இது மட்டும் கொடுக்கல, மறுபடியும் கூட இன்னொரு காசு கொடுத்தாங்க. வேர்ல்டு பேங்க் அதே மாதிரி தான், அதோட நிறுத்திக்கல, மறுபடியும் காசு கொடுத்தாங்க. சொல்ல போனேன்னா ADB அவங்க சும்மா சும்மா இப்போ போன வாரம் வரைக்கும் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு கன்ஃபியூஷன் நமக்கே வருது, எவ்வளோ தாண்டா கொடுத்தீங்க உண்மையிலேயே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர், ஐ அக்ரி. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஹோல்ட் ஆன் பண்ணுவீங்க. இந்த கொஸ்டினை பார்த்தா இப்போதைக்கு 10 days அப்படியே கண்ணை மூடிட்டு ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் போயிடலாம். அந்த ஆல்சோ GDP கொஸ்டின். ஸோ GDP கொஸ்டினை இதே மாதிரி ஸ்கிப் செஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி கடைசியாக நான் அப்டேட்டட் GDP போடுறேன், அந்த GDP மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. Which bank tie up with MoneyGram payment system to offer the cost effective direct to bank account credit option to the customers? அப்படி கேட்டாங்க அப்படினா, சோ obviously நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு பேங்க் ஆன ஃபெடரல் பேங்க். இது எப்போ ஃபேவரட் ஆச்சு நீங்க கேட்கலாம், இந்த செகண்ட்ல இருந்து ஆயிடுச்சு.
ஸோ விச் பேங்க் டை அப் வித் மணிகிராம் பேமெண்ட் சிஸ்டம் டு ஆஃபர் தி காஸ்ட் எஃபெக்டிவ் டேரக்ட் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் சென்டர் விச் மீன்ஸ் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை அது டேரெக்டாக ஃபீட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை அந்த ஒரு ப்ராசஸை வந்து செயல்படுத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க். அடுத்த ஒரு கேள்வி, கோட்டக் மகேந்திரா பேங்க்ஸ் பிகம்ஸ் தி ஃபஸ்ட் பேங்க் இன் இண்டியா டு அலோவ் தி வீடியோ கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் இல்லையா. அப்போ என்னது இந்தியா மால்தீவ்ஸ் தந்தது கூட சார் ஆயா லவ்வர் நியூஸ் இல்லை யா. ஸோ அப்போது கோட்டக் மஹேந்திரா பிகேம்ஸ் தி ஃபஸ்ட் பேங்க் இன் இந்தியா டு அலோ வீடியோ கேஒய்சி சாரி ஆன்சர் போட்டிருந்துருக்கணும் மன்னிச்சிருங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஈஸி வே ஆஃப் கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட். சும்மா பேங்க்குக்கு போயிட்டு அங்கே போய் கேஒய்சிலாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எழுதி கொடுத்துட்டு இப்படிலாம் நம்ம நிறைய தொல்லைகள் இருக்குது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் மும்பை மகாராஷ்டிரா. இன்றைக்கி மும்பை வேறு மேட்ச் இருக்குது, எல்லா கேள்வியும் மும்பை மும்பைன்னு வருது, வெற்றியும் இன்றைக்கு மும்பையே சாரும். அடுத்த ஒரு கேள்வி, கனரா பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் வெர்டிக்கல் டெடிக்கேட்டட் கோல்டு லோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கோல்டு லோன்ஸ் பர் ஆனம்? ஸோ 7.85%. அடுத்த ஒரு கேள்வி, பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் ஆஃபர்ஸ் தி டிஜிட்டல் ஹெல்த் இஎம்ஐ நெட்ஒர்க் கார்ட் டு மேக் அ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அஃபோர்டபுள். ஹவு மச் அமௌண்ட் இஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் இன் திஸ் கார்டு? ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ரூபீட் 4 lakh rupees நீங்கள் தாராளமாக தட்டி தூக்கிக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி, which organization sanctions rupees 1500 crores for the Punjab to ensure the credit flow for the farmers? So farmers kana credit flow vai uruvaaki kudukkuradhukaga or 1500 crore rupay vandu selavu pannirukanga endha organization endru kettirundal? Yes, the answer for this one is why malate NABARD. So NABARD endru miga seriyana badhil. Adutha oru kelvi, ranking according to the World Economic Forum, what is the rank of India in global energy transaction index? குளோபலோட எனர்ஜி டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸில் என்ன ரேங்கிங் வராங்க நம்மளுடைய இந்தியா? இந்தியா என்ன ரேங்கிங்கில் வராங்க? தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 74. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ? ஓ ஃபீவர் இன்னும் கீழே. ஓகே ஓகே, டேக் கேர்மா, டேக் கேர், டேப்லெட்ஸ் போடுங்க. ஓகே, ஸோ எஸ் எக்ஸாம் டைமில் ஹெல்த் இஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலி எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? டாப் இஸ் ஸ்வீடன், வெரி குட், யா வெரி குட். நம்ம ரயில் சேகர் பூஸ்டப் பண்ணுங்க. ஆ வெரி குட், வெரி குட், வெரி குட், யா. ஸ்வீடன் ஃபஸ்ட் பிளேஸ், ஸ்விட்சர்லாந்து செகண்ட் பிளேஸ், ஃபின்லாந்து தேர்ட் பிளேஸ், அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 74th place. டோட்டலி தர் ஆர் 117 மெம்பர்ஸ். அடுத்த ஒரு கேள்வி, விச் கம்பெனி லான்சஸ் டிஜிட்டல் கார் பையிங் பிளாட்ஃபார்ம் ஓன் ஆன்லைன் டு பூஸ்ட் தி சேல்ஸ் அமிட் COVID-19 கிரைசிஸ்? ஸோ இந்த COVID-19 கிரைசிஸ்லையும் ஆன்லைனில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓன் அ கார். தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் இட் இஸ் மஹேந்திரா. மஹேந்திரா கார் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இதை வந்து ரெடி பண்ணாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி, ஃப்ளிப்கார்ட் அனௌன்ஸ் த பார்ட்னர்ஷிப் வித் விஷால் மெகா மார்ட் டு த ஹோம் டெலிவரி ஆஃப் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் த்ரூ அ சேஃப் சப்ளை செயின் இன் 26 cities. வாட் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளிப்கார்ட்? ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆப்வியஸ்லி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஓகே, பெங்களூர் கர்நாடகா தான் ரைட் ஆன்சர். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் மெகாமார்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்கள், டாட்டா ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்டு ஐடிசி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டானியாவோட ப்ராடக்ட்ஸ், இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஏதோ ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பார்த்துருக்கேன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஏன் நம்மளோட ப்ராடக்ட் இதே மாதிரி டெலிவரி பண்ணக்கூடாதுனு ஃப்ளிப்கார்ட்டை கூப்பிட்டு விற்றுட்டாங்க. ஓகே, எஸ் அடுத்ததாக வந்து ரேங்கிங்கு தனி வீடியோ போகிறேன். எஸ் காய்ஸ், அடுத்ததா, நேஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் பார்ட்னர்ட் வித் விச் ஸ்டார்ட் அப் டு பில்ட் இட்ஸ் ஓன் டெக் பிளாட்ஃபார்ம்? ஸோ ஓன் டெக் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் டாட் பே. ஓகே, டாட் பே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன். ஃபன்ஸ்டா பிடிஎஃப், சிஏ ஃபன்ஸ்டா பண்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லைனா ஃபன்ஸ்டா பண்டில் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ண போகிறேன். இந்த முறை அனைத்து கரண்ட் அஃபேர்ஸும் அப்படி செதுக்கி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி, லைக் ஜிடிபிஸ் மட்டும், ஃபைனல் ஜிடிபி, ஃபைனல் ரேட் அமௌண்ட், ரேட்டு இந்த அந்த என்னது லைக் அந்த அமௌண்ட்டுகள் மட்டும் தனியாக பிரித்து வச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ பெட் தட் வில் பி தி அவுட்ஸ்டாண்டிங் பிடிஎஃப் எவர். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிடிஎஃப், அதோடய பேங்கிங் செக்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே தி கரண்ட் அப்டேட்டட் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அந்த ரேட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து ஜிடிபி ரேட்ஸ்க்கு அப்படியே இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஐ பெட் தட் வில் பி தி அவுட்ஸ்டாண்டிங் பிடிஎஃப். அண்ட் நன்றி, நன்றி ஃபார் த சப்போர்ட். ஓகே, எஸ் ஏ, நீங்கள் வேணால் இந்த ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுங்க, எவ்வளவோ யார் யாருக்கோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு தடவை ரிஸ்க் எடுத்து பாருங்கள்.
நம்ம வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு நம்மளுடைய பிடிஎஃப் மட்டுமே படிச்சுட்டு நேராக சிஏக்கு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பாஸ் ஆகி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல வந்தேன். ஓகே, உடனே என்னடா அவ்வளோ கேவலமாக பண்ண போறியா அப்படிங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன் நான் கிளியர் பண்ணிவிட்டு டாட்டா பாய் பாய் சியோ அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவீங்க. சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க இந்தாண்ட வந்துட்டு போகையா? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ சூப்பர். அப்பாடா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஐஐடி கம்பெனி செலக்டட் ஃபார் த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர் ஃபார் த குளோபல் ஃபண்ட்ரீஸ் டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். எனக்கே சிரிப்பாக வருது நினச்சி பார்த்தா. ஓகே, எஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் இன்ஃபோசிஸ். நம்ம பையன் தான் இன்ஃபோசிஸ் இல்லை. ஸோ எஸ், விச் ஐடி கம்பெனி செலக்டட் ஆஸ் தி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஒரு ஒரு மாற்றத்தையே கொண்டு வர போகிறாங்களாம். ஓகே, என்ன சார் இன்றைக்கி ஹியூமர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு மலை சாரில் போட்டுட்டு போகலான்னா. Acquisition and mergers. Which social media company acquires animated graphics startup called Giphy? So Giphy நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற வீடியோஸே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கிஃபி மாதிரி, கிஃபி மேஜா மாதிரி. கிஃபின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த பூமராங்லாம் போடுவாங்க, பூமராங்கிறது அது வேறு. கிஃபி மேஜ் அப்படின்றால் ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு ஒரு 12 ஃப்ரேம்ஸ் மட்டும் எடுத்து ஒரு வீடியோ மாதிரி, ரிப்பீட்டட் வீடியோ மாதிரி பிளே, அது ஒரு ஃபோட்டோ கணக்கில் தான் வரும். யா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய பேர்லாம் வந்து ஒரு வீடியோவே டெலகிராமில் டிபியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாசிபிளாக என்ன? வீடியோவே டெலகிராம் டிபியில் வைக்கிறாங்க, டிபி கிளிக் பண்ணால் வீடியோ ஓடுது. இது எப்படா அப்படின்ற மாதிரி வேறு ஒரு லெவலில் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு கேள்வி, விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டெவலப்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் அல்ட்ரா வயலட் சிஸ்டம்ஸ் டு சானிடைஸ் தி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பேப்பர்ஸ் அண்ட் கரன்சி நோட்ஸ்? இதை யாரும் கேட்டிங்க அப்படின்னா டிஆர்டிஓ. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இது எம்ஐனே வருது. என்ன சொல்கிறது, ஒரு சானிடைஸ் பண்ணுறதே தான் இவங்களோட வேலை, டிஆர்டிஓ. ஓகே, சண்டைக்கு யார் கூட போகிறாங்க? வைரஸோட போகிறாங்க. அடுத்த ஒரு கேள்வி, சைனா சக்ஸஸ்ஃபுல்லி லான்சஸ் 2 சேட்டலைட்ஸ். ஏன் யுவராஜன் எப்பயுமே ஆன்சர் பண்ணும்போது ஒரு புழுவை சேர்த்து போடுறீங்க? எது வேறு ஸ்மைலியே இல்லை, நானும் பார்க்குறேன் எப்போ ஆன்சர் பண்ண புழுவோடு சேர்த்து போடுறாப்புல. ஓகே, சைனா சக்ஸஸ்ஃபுல்லி லான்சஸ் 2 சேட்டலைட்ஸ் டு டெஸ்ட் தி ஸ்பேஸ். இது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது. பேஸ்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, திஸ் 2 சேட்டலைட்ஸ் இஸ் லான்ச்சு பை விச் ராக்கெட்? இது கூட ஒரு கேள்வியாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னா 1A. ஓகே, எஸ் அடுத்ததாக ஒரு கேள்வி, அந்த ரெண்டு சேட்டலைட்ஸ் பேரும் பாருங்கள், ஜிங்யுங் 1 அண்ட் ஜிங்யுங் 2. ஷெங் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எஸ் அடுத்த ஒரு கேள்வி, விச் ஐஐடி லான்ச் இன்டராக்டிவ் COVID-19 டேஷ்போர்ட் நேம்ட் MIRAHD COVID-19 டேஷ்போர்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டேஷ்போர்ட் இஸ் நத்திங் பட் ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு என்ன நான் சொல்கிறது, டேஷ்போர்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வெப்சைட். உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது ஐஐடி காந்தினர் என்பது மிக சரியான பதில். அடுத்த ஒரு கேள்வி, CSIR அப்ரூவ்ஸ் ப்ராஜெக்ட் டு டெவலப் HMABDS ஏபிடிஎஸ்னு வருது, ஏபிஎஸ் தட் கேன் நியூட்ரலைஸ் சார்ஸ் COVID-19 இன் பேஷண்ட்ஸ். வாட் இஸ் தி அப்ரிவேஷன் ஆஃப் HMABS? ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். யா, கரெக்டாக சொல்லிட்டேன், ஆப்ஷன் ஏ. அடுத்த ஒரு கேள்வி, வனோரா ரோபோட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஹஸ் லான்ச் அன் அன்னேம்டு ரோபோட்டிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி ஹாஸ்பிட்டல் டிஸ்இன்ஃபெக்ஷன், இன் விச் ரேஸ் இட்ஸ் யூஸ் பை திஸ் பிளாட்ஃபார்ம்? இந்த கேள்விலாம் வந்து, ஓகே, இந்த கேள்விலாம் நீங்கள் வந்து குவெஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கம்ப்யூட்டரில் பாருங்கள், இப்படி ஒரு கேள்வி வந்து வச்சுக்கோங்களேன், அப்படி சுற்றி முற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்த்து கொஞ்சம் அப்படி லைட்டாக சீரிங்க போச்சா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கேள்வி நம்ம அடித்து துவைச்ச ஒரு கேள்வி, மெயின்ஸ் எழுதிட்டு இருப்பான், சும்மா அப்படி ரைட்டில் பார்த்து ஒரு சிரிப்பு மட்டும் சரிங்க, அவன் அதிலே ரெண்டு பேர் பேலாக போயிடும், போச்சுரா இவன் பாஸ் ஆகிடுவான்றவர். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் சி அல்ட்ரா வயலட் சேஸ், அவ்வளோ ஒரு லட்டு கேள்வி இது. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, ERCA அண்ட் விச் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின்ட்லி டெவலப்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோடிகிரேடபிள் மெட்டல் இம்ப்ளான்ஸ் ஃபார் தி யூஸ் இன் ஹியூமன்ஸ்? ஓகே, ஸோ இந்த ERCA வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின்ட் டெவலப்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோடிகிரேடபிள் மெட்டல் ஃபார் தி இம்ப்ளான்ஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் ஹியூமன்ஸ்? நத்திங் பட் நம்ம உடம்புல கால் எனக்காவது பிறந்துக்குச்சு, கை என்றைக்காவது பிறந்துக்குச்சு அப்படி என்றால் நடுவில் ஒரு பிளேட் வச்சுருவாங்க. அப்போ அது என்ன ஆகுது, ஒரு சில பேர்த்துக்கு அந்த பிளேட் வந்து ஒத்துக்காமல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, பயோடிகிரேடபிள் பிளேட், அதாவது நீங்கள் வந்து அது அப்படியே உடம்போட உடம்பு அது டீக்ரேட் ஆயிரும். அப்போது டீக்ரேட் ஆயிடுச்சுன்னா இப்போ கை அழுகிறது இல்லை, லைக் அது வந்து இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாது. அப்போ வந்து ஒரு எந்த ஒரு இரிட்டேஷன் இச்சிங் அதெல்லாம் எதுவுமே வராது. அப்படி ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய SCTIMS, ஒரு பாராட்டுக்கல் ஃபார் தி SCTIMS. வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SCTIMS அண்ட் வாட் இஸ் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் SCTIMS? எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், நம்ம ஸ்ரீ சித்ராவாம், ஏதோ பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு, நம்மளுடைய ஸ்ரீ சித்ரா தான். ஓகே, எஸ்
திருவாவனந்தபுரம் கேரளா ஸ்ரீ சித்ரா ட்ரினல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக். ஓகே எஸ். அடுத்த ஒரு கேள்வி, அதே கேள்வி தான் ரிப்பீட் ஆகிருக்குது. அடுத்த ஒரு கேள்வி, DRDO DFRL மொபைல் மைக்ரோபியல் கண்டாமினட் லேப் ஹேண்டட் ஓவர் தி மைசூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் தி லேப். இந்த லேபுக்கு பேர் என்ன? ஓகே, இப்படி ஒரு லேபுன்னு வச்சுருந்தால் அந்த லேபுக்கு பெயர் என்ன? பராக், பேட்டே பராக், அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேப் எப்படி ரஜினி அந்த படத்தில் முத முதல்ல போயிட்டு கேன்டீனில் உட்காருவார், ஹோட்டலில் தானே உட்காருவார், அந்த மாதிரி லேபுக்கு வந்து அவர் அப்பாயிண்ட் ஆகிருக்கணும். பேட்டே பராக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, விச் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெவலப்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் காம்போசிட் மெட்டீரியல் ஆஃப் லோ காஸ்ட் மேக்கிங் தி மாஸ்க். ஓகே, மாஸ்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டி மைக்ரோபியல் வந்து, விச் இஸ் அதே ஒரு மாஸ்க்கே ஒரு ஆன்டி மைக்ரோபியல் விஷயமாம். லைக் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். அடுத்த ஒரு கேள்வி, விச் ஐஐடி டிவிஎஸ் குரூப் அண்ட் சுந்தரம் மெக்கானிக்கல் ஃபவுண்டேஷன் ஹஸ் பீன் டெவலப்டு தி சுந்தரம் வெண்டாகோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுந்தரம் வெண்டாகோ இட்ஸ் அ ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தி ஐஐடி மெட்ராஸ் அண்ட் டிவிஎஸ் குரூப் அண்ட் சுந்தரம் மெக்கன். நீங்கள் டிவிஎஸ் குரூப்போட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் தி டிவிஎஸ் குரூப்போட ஹெட் குவார்டர்ஸ் அமைந்திருக்கிறது? ஓகே, வேர் இஸ் தி டிவிஎஸ் குரூப்போடைய ஹெட் குவார்டர்ஸ் அமைந்திருக்கிறது? ஜூலை பிடிஎஃப் தருகிறேன், மன்னிச்சிருங்க, ஆக்சுவலாக இன்னும் ரிலீஸ் பண்ண ஜூலை கொடுத்தாச்சே, நம்ம குரூப்பில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ். அடுத்ததாக ஒரு கேள்வி, சவுத் ஆஃப்ரிக்கன் அண்ட் யூஎஸ் சயின்டிஸ்ட் யூஸ் விச் டெலஸ்கோப் டு சால்வ் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ் கேலக்ஸிஸ். அதுக்கு பேரே வைக்கலையா அப்படின்னா எஸ், உண்மையிலே பேரே வைக்கலை. அது வந்து எக்ஸ் கேலக்ஸி, அந்த கேலக்ஸி பற்றின மிஸ்ட்ரி, அந்த அது ஒரு மர்மங்களை முடிச்சை அவுக்கி அவுத்து விட்டு அது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா மீர்கா டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்தப்போ தான் தெரிஞ்சிருக்குது அங்கே என்னென்ன ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே எஸ். அடுத்த ஒரு கேள்வி, விச் ஐஐடி கொலாபரேட்ஸ் வித் சிஎஸ்ஐஆர் இன் இன்டெல் இண்டியா டு டெவலப் அ சொல்யூஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த காம்பேக்ட் த கோவிட் 19. எத்தனை பேர்லாம் இதையே சொல்லி சிவாஜி படம் மாதிரி தான் எனக்கு வருது. யாரை பார்த்தாலும் டு காம்பேக்ட் த கோவிட் 19, காம்பேக்ட் த கோவிட் 19, சண்டை போடுறேன் கோவிட் 19ஓட, அடிச்சு நவுத்துறேன் கோவிட் 19, இன்றைக்கே பிடிக்கிற ஒருத்தர் என்னன்னா வைரஸ் பாக்ஸுங்கிறான், பாக்ஸில் அதை வச்சு அது நங்கு நங்குன்னு குத்தணுமா என்ன? எத்தனை பேர் இதையே சொல்லிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி ஹைதராபாத்ன்றதே மிக சரியான பதில், எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க, வெரி குட். அடுத்த ஒரு கேள்வி, விச் ஐஐடி சிஎஸ்ஐஆர் ஐஐபி டீம் டப் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பார்க்கின்சன் டிசீஸ்னால் என்னென்னு தெரியுமா? நீங்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்? ஓகே எஸ், இட்ஸ் ஐஐடி தன்பாத். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வந்தாச்சு, லாஸ்ட் டூ டிவிஷன்ஸ் தான் படிச்சிருவோமா. முதல் கேள்வி, விச் கண்ட்ரி ஹாஸ் நேம்டு ஸ்ட்ரீட் இன் டெல் அவிவ் ஆஃப்டர் செலிப்ரேட்டட் இந்தியன் போயட் ரவீந்திரநாத் தாகூர் அஸ் எ ட்ரிபியூட் ஆன் இஸ் 159th பர்த்டே. சத்தியமாக இந்த ஒரு கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரினுடைய 159th பர்த் ஆனிவர்சரி. இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கூட கொண்டு வந்திருந்தாங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு நேம் மாற்றிருக்காங்க. எந்த ஸ்ட்ரீட்லன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இஸ்ரேலில், அப்போ நம்ம ஊரில் பண்ணாலே அது இம்பார்ட்டன்ட்டு, வெளியூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, பிரெயின் ரிலேட்டட் தான் அது. ஓகே எஸ். அடுத்த ஒரு கேள்வி, விச் கண்ட்ரி ஹாஸ் டெவலப்ட் ஐ ஃபீல் யூ. இந்த கேள்வியும் வந்து வந்துருச்சு அப்படின்னா இப்படி பக்கத்தில் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணு. ஓகே தம்பி நீ அப்படியே அப்படின்னா எஸ், டியூ டு ஸ்பைனல் குள்ளமாகிடுவாங்க. ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இந்த கேள்வி ஐ ஃபீல் யூ, இதெல்லாம் நமக்கு லட்டு மேலே இருக்க அந்த முந்திரி கேள்வி மாதிரி. ஏன்னா லட்டு எவ்வளோ டேஸ்ட்டு, அந்த முந்திரி அதை விட டேஸ்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கேள்வி தான் இது, இட்டலி அப்படின்றது. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, Which country becomes the first nation in Europe to declare official end to the... எனக்கே விபூதி அடிக்க பார்த்தியா இருவாதியா, ஃபஸ்ட் நேஷன் இந்த யூரோப் டு டிக்ளேர் த அஃபீஷியல் எண்டு டு தி கோவிட் 19 பேண்டமிக்கா. ஐ ஆம் அ ஜோக் டு யூ அப்படின்னு கோவிட் 19 கேட்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஊரை பார்த்து. அது எந்த ஊர் அப்படின்னா ஸ்லோவேனியா. ஓகே, சில ஃபேமஸாக வழிகள் இருக்குது, எப்படின்றா ஒரு சில நபர்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே கூறுவாங்க, ஒரு சில பேர் என்னாலும் அப்படி மேலே வந்தோன்னா ட்ரோல் பண்ணி டபக்குன்னு அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த கோவிட் 19 கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்குது இந்த ஸ்லோவேனியா, அவனை ட்ரோல் பண்ணுறான், அஃபீஷியலாக எண்ட் பண்ணிட்ட கோவிட் 19 அப்படின்னு. அங்கேருந்து எல்லாருமே யாராது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன், ஸ்லோவேனியா. ஓகே, அடுத்த ஒரு கேபிட்டல், கொகேசி டால்ஸ் ஹவ் பிகேம் தி ஃபேமஸ் ஐகான் ஆஃப் விச் கண்ட்ரீஸ் கல்ச்சர் அப்படின்னா ஜப்பான்.
ஓகே எஸ் ஜப்பானுடைய கொக்கேசி டால்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இல்லையா எஸ் அடுத்து அடுத்த ஒரு கேள்வி நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்தாச்சு கடைசி டிபார்ட்மெண்ட்டில் வந்தாச்சு படிச்சிருவோமா முதல் கேள்வி Which city corporation of Karnataka launches Pranavayu program to create the awareness of the need of self-examine of respiratory health? உண்மையிலேயே நமக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கா அப்படின்றது நம்மளோட செல்ஃப் எக்ஸாமின் பண்ணால் தான் நமக்கே தெரியும் நம்மளே நம்மளோட இதய நம்மளோட லங்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஓகே அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாருன்னா பெங்களூர் ஓகே அவங்களோட லங்ஸ் நுரையீரலை அவங்களே டெஸ்ட் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கேள்வி ராஜ்நாத் சிங் ஹஸ் கமிஷன் இந்தியா கோஸ்ட் கார்ட் ஷிப் ஷான்செட் இட் ஹாஸ் பின் டெவலப்ட் பை விச் கம்பெனி எல்என்டி கண்ணை மட்டும் போடுங்க ஐயோ கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் கொஞ்சம் பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ எல்என்டி வந்து கோஸ்ட் கார்டல் ஷிப் தான் நிறையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க ஆனால் இதுவும் கோஸ்ட் கார்டல் ஷிப் தானே சாட்செட் எப்படி மிஸ் ஆச்சு ஓகே ஓகே கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் ஆன்சர் ஆக்சுவலி பட்டு எல்என்டி அப்போ நிறையா பண்ணாங்களே நான் அது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து வரேன் ஓகே ஆனால் இது கரெக்ட் ஆன்சர் தான் இந்த கேள்விக்கு இது கரெக்ட் ஆன்சர் தான் எஸ் C450 451 படித்தோம்ல அதே தான் இதை சொல்கிறாங்க கரெக்ட் எஸ் எஸ் பட் எனிவேஸ் அப்போ எல்என்டி நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் நல்ல வேலைக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போயே இல்லையா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ ரெண்டு பேருமே நம்ம ஆன்சரில் கரெக்டாக கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஸோ கோவா ஷிப்யார்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எல்என்டி எனக்கு பாருங்கள் மைண்டில் எல்என்டி மட்டும்தான் இருந்திருக்குது எனக்கு இந்த கோவா வரவே இல்லை ஈவன் ஆப்ஷனில் கூட நான் அதை எடுத்து ஒரு நிமிஷம் பார்க்கணும் கூட எனக்கு மைண்டில் நிற்கலை அப்போது எல்என்டி அண்டு கோவா ரெண்டுமே நம்ம வந்து படிச்சுக்கணும் எப்படியோ மறந்துட்டோம் பாருங்கள் வெரி குட் நெக்ஸ்ட் கேள்வி த சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்ஸ் அப் எ நியூ பாடி டு ப்ரமோட் ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வாட் இஸ் தி நேம் ஆஃப் த பாடி வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பாடி இதோட பாடியோட நேம்னு கேட்டிங்க அப்படின்னா ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் ஃபோரம் REPF ஓகே அடுத்ததாக ஒரு கேள்வி டிஜிட்டல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரீஸ்டார்ட் ரீபோட் The economy through science and technology research and translations. What is the expansion of first R in restart? So restart என்ற ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி எக்கனாமி பூஸ்ட் பண்ணுற ஒரு சப்மிட் அதில் முதல்கூடிய முதல் ஆர் ரீஸ்டார்ட்டில் ஆர் வந்து ரீல ஒன்று இருக்குது ஸ்டார்ட்டில் ஒரு ஆர் இருக்குது முதலாக வரக்கூடிய அந்த ஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க அப்போது தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ரீபூட்டிங் அடுத்த ஒரு கேள்வி சாம்பியன்ஸ் போர்ட்டல் ஹாஸ் பின் லான்ச்டு பை யூனியன் மினிஸ்டர் இன் மைக்ரோ Small, medium enterprises, what is the expansion of A in champions? So, champions like the A word meaning in there, which means expansion. The answer for this one is application. Okay? Application is the answer for this one. Okay, questions are the answer for all of them. The other one is, Union Minister of Tribal Affairs, Sri Arjun Munda, launched a goal program of tribal youth. What is the abbreviation of goal? இந்த program பேரே ஒரு goal தான். இதோட abbreviation என்ன? Going online கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சர் ஆஸ் லீடர்ஸ் ஆப்ஷன் டி எப்படி இல்லையா எஸ் ஆப்ஷன் டி வரைக்கும் ரீஸ்டார்ட்டோட ஃபுல் ஃபார்ம் யாராக போட முடியுமா ரீஸ்டார்ட்டுடைய ஃபுல் ஃபார்ம் போன கேள்வின்னு வரக்கூடிய அந்த ரீஸ்டார்ட்டுடைய ஃபுல் ஃபார்ம் இது வந்து சாம்பியன்ஸ் அதுக்கு முன்னாடி ரீஸ்டார்ட் இருக்குமே யா இது டிஜிட்டல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரீபூட்டிங் தோ ஹலோ ரீஸ்டார்ட்னா இதுதான் இந்த கேள்வியிலே இருக்குன்னு சொன்னாங்கல்ல இங்கே இருக்கு பாருங்கள் ரீபூட்டு இந்த அதில் இருக்கிற ஆறு இ எஸ் டி ஏ ஆர் டி ஆன்சர் இதுலேயே இருக்குது பாருங்கள் ரீபூட் தி எக்கானமி த்ரூ சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஓகே சிம்பிள் சிம்பிள் அடுத்த ஒரு கேள்வி ஓகே விச் மினிஸ்ட்ரி ஹாஸ் லான்ச்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசா ஹெல்ப்லைன் பரோசா ஓகே பரோசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ் அப்போது யாருன்னா ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி ஓகே அடுத்ததாக ஒரு கேள்வி விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்சஸ் எஃப்ஐஆர் ஆப்கே திவார் யோஜனா ஓகே எஃப்ஐஆர் ஆப்கே திவார் யோஜனானா சிம்பிள் எஃப்ஐஆர்ஸை ஆன்லைன்லேயே இனிமேல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் சும்மா அப்படியே ஒரு லைக் தட்டுற மாதிரி எப்படி நம்ம வீடியோக்கு 100 லைக் வருமா அப்படின்னா ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு போட்டு விட்டுறீங்க அப்போது அதே மாதிரி எஃப்ஐஆர் போடுச்சா அப்படின்னா டக்கின்னு போட்டு விட்ருங்க ஓகே ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் மத்திய பிரதேஷ் அடுத்த ஒரு கேள்வி யா சஹாரி கோவா இஸ் ஆர்டர் டு தி ஜிஐ டேக் இட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட் ஸோ கண்டிப்பாக அது படிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஜிஐ டேக் இந்த முறை நிறைய கேள்விகள் வந்திருக்கு ஒருவேளை ஜிஐ டேக் பற்றி தெரியவில்லை ஜிஐ டேக்னால எனக்கு என்னென்னே தெரியல இவன் நியூ கமர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே
ஜிஐ டேக் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்பெஷல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதில் முதல் வீடியோவே ஜிஐ டேக் தான் போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அட்லீஸ்ட் ஃபார் ஒன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த இடம் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் ஆப்வியஸ்லி ஜார்க்கண்ட். நம்மளுடைய தலையோட ஊர் ராஞ்சி. ராஞ்சி ஜார்க்கண்ட் இருக்குல்ல. ஹூ இஸ் தி சிஎம் ஆஃப் ஜார்க்கண்ட்? ஹூ இஸ் தி சிஎம் ஆஃப் ஜார்க்கண்ட்? ஜார்க்கண்டுடைய சிஎம் என்ன? சிஎம் பேர் என்ன? ஓகே, எஸ். அப்போது டலைலி ரூமால், டலைலி ரூமால் தெலங்கானா. இப்படி சொன்னால் ஓகே, ஜிஐ டாய் டலைலி ரூமால் தெலங்கானான்னு ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தலைலி ரூமாலுங்கிறது என்னது? சாப்பிடும் பொருளா, உடுத்தும் உடையா, குடிக்கும் நீரா, மலரும் ஃப்ளவரா? எது தலைலி ரூமால்? ஓகே, வெரி குட். அதுலேயே பதில் இருக்குது, அதிலேயே பதிலும் இருக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் இ சஞ்சீவினி ஓபிடி ஃபார் த பீப்புள் டியூரிங் தி லாக்டவுன்? ஓகே, எஸ், இட் இஸ் மகாராஷ்டிரா. அவுட் பேஷண்ட் இல்லை? வெரி குட். கிளாத், தலையிலி ரூமா, தலையிலே தான் கட்டிப்பாங்க அது. அது ஒரு துண்டு மாதிரி, அது ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகே, டீயா? இல்லை, அது தலையில் கட்டுற துண்டு மாதிரி, ஒரு ஒரு ஷால் மாதிரி, இல்லை ஒரு ட்ரூஸ், ஒரு லைக் ஒரு டவல். ஓகே, இதில் என்ன எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. அடுத்த ஒரு கேள்வி, விச் கவர்மெண்ட் ஹஸ் மேண்டேட்டட் தி டிஜிட்டல் பேமெண்ட் ஃபார் ஆல் ஹோம் டெலிவரி சர்வீசஸ்? இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹோம் டெலிவரி, அந்த நம்ம கொடுப்போம்ல அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரி, அப்படி எது வந்தாலும் அது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் மஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் குஜராத். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, அண்டர் விச் சேர்மேன்ஷிப் டேஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் பேனிங் தி யூஸ் ஆஃப் டிபி ட்ரக் ஆன் கிராப்ஸ்? அப்போ யோசித்து பாருங்கள், நம்மளுடைய கிராப்ஸ், நம்முடைய பயிர்களில் டிபியோட ட்ரக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னவென்றால், எஸ்கே மல்ஹோத்ரா. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, விச் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் டேப் கனெக்ஷன்ஸ் ஆஃப் எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் பை 2020? அகெயின், ஸ்டாப் ஹியர். இட்ஸ் அ ஜல்ஜீவன் குவஸ்டின். ஓகே, இது என்ன மிஷனுக்கான கேள்வி? ஜல்ஜீவன் குவஸ்டின். இந்த ஜல்ஜீவன் மிஷன் பார்க்கும்போது, ஆல்ரெடி எத்தனை ஸ்டேட் இப்போ இணைந்திருக்கிறாங்க? ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஹாஸ் பீன் என்ரோல்ட் இன் ஜல்ஜீவன் மிஷன்? அண்ட் ஆல்சோ, வாட் ஆர் ஆல் தி ஃபோர் ஸ்டெப்ஸ் இன் ஜல்ஜீவன் மிஷன்? ஜல்ஜீவன் மிஷனில் மேஜர் ஃபோர் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத ப்ளீஸ் டூ மென்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹரியானா என்று. பட் எனிவேஸ், இங்கேயே ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். ஜல்ஜீவனில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இணைந்திருக்காங்க? அண்ட் ஆல்சோ, ஜல்ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த நான்கு மிகப்பெரிய முக்கியமான ப்ராசஸின் பெயர்கள் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி 27 இஸ் தி எக்ஸாக்ட் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் குவஸ்டின். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹாஸ் டெவலப்ட் இ கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் த குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். சம்ரத், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம்? எஸ், சம்ரத். ஓகே, வெரி குட். அடுத்த ஒரு கேள்வி, விச் ஸ்டேட் ஆர் யூனிட்டரி ப்ரமோட்ஸ் இ லேர்னிங் அண்டர் தி சமங்கர சிக்ஷா ப்ரோக்ராம் டு ஃபெசிலிட்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கம்ப்ளீட் ஆக்சஸ் டியூரிங் தி எஜுகேஷன் த்ரூ டெக்னிக்கல் இன்டர்வர்ஷன்ஸ்? ஓகே, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லேர்னிங்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டது. இது யார் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த ஒரு கேள்வி, குஜராத் அனௌன்சஸ் ஆத்ம நிர்பர் குஜராத் சஹாய் யோஜனா ஃபார் ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஹிட் பை தி லாக்டவுன். ஹவு மச் அமௌண்ட் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அண்டர்ஸ் திஸ் ஸ்கீம்? ஆப்வியஸ்லி, ஒரு சின்ன சிறுகடை ஷாப்கீப்பர்ஸும் செல்ஃப் எம்ப்ளாய்ட் சுய தொழில் செய்யும் அந்த நபர்களுக்கான இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே எந்தவித செக்யூரிட்டியுமே இல்லாமல், எந்தவித பாதுகாப்பு, விச் மீன்ஸ் நீங்கள் அதுக்கான பத்திரம் இல்லைனா அதுக்கான வேல்யூக்கு ஈக்குவலண்டாக கோல்டு இது எதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. போன உடனே உங்களுக்கு லோன் தருவாங்க இஃப் யூஆர் எலிஜிபிள். எவ்வளோ லோன் கேட்டிங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி இட்ஸ் 1 lakh rupees. இந்த மாதிரி லோன்ஸ் கொலாட்ரல் ஃப்ரீ மோஸ்ட்லி 1 lakh தான் தருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, ஹோப்புங்கிற பிளாட்ஃபார்ம் எந்த ஸ்டேட்டோட ஜாப் சீக்கர்ஸ்க்காக கொடுக்குறாங்க? ஓகே, எந்த ஸ்டேட்டோட ஜாப் சீக்கர்ஸ்க்காக கொடுக்குறாங்க? ஓகே, தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் போத் ஜாப் ஆஃபர்ஸும் உள்ளே வரும், ஜாப் சீக்கர்ஸும் உள்ளே வருவாங்க. ரெண்டு பேரையும் ஒரு இணைச்சி விட்றாங்க. ஜாப் மேலா மாதிரி, ஜாப் மேலா போயிருக்கீங்களா? வேலைக்கு ஆள் வேணுங்கிற கம்பெனியும் அந்த இடத்துல வருவாங்க. ஓகே, அதே போல் வேலைக்கு வேணும்னு சொல்லி வர நபர்கள் அவங்க ரெண்டு பேர்த்து இணைச்சி விட்ருவாங்க. ஹெல்பிங் அவுட் பீப்புள் எவ்ரிவேர், அதாவது அதுதான் ஹோப். ஹெல்பிங் அவுட் பீப்புள் எவ்ரிவேரோட தான் வந்து ஹோப்புடைய எக்ஸ்பேன்ஷன்.
ஓகே. இதில் எத்தனை கண்ட்ரி வந்திருக்காங்க யூகேலேருந்து? யூகேவாம் உத்தரகாண்டதான் அப்படி ஷார்ட் ஃபார்ம். எத்தனை கண்ட்ரி கலந்துக்கிட்டாங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இட் ஸ்பெஷலி ஃபார் இந்தியா. ஓகே எஸ். அடுத்ததாக ஒரு கேள்வி, விச் இந்தியன் ஃபோர்ஸஸ் இஸ் லான்ச்சு 3 இயர்ஸ் ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீம், 3 வருஷத்துடைய சிறு சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி. ஓகே எஸ். அடுத்த ஒரு கேள்வி, சென்ட்ரல் லான்சஸ் ஆன்லைன் டேஷ்போர்ட் NMIS டு மானிட்டர் மூவ்மெண்ட் ஆஃப் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் NMIS? வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் NMIS? நேஷ்னல் மைக்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ என்னோட கேள்வி, மைக்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி நம்மளுடைய ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணாங்க, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஸ்கீம்? மைக்ரெண்ட்ஸை திருப்பியும் இந்தியாவுக்கு அழைத்து வர்றதுக்காக யூஸ் பண்ண செய்யப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஸ்கீம்? அடுத்த ஒரு கேள்வி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி சைக்ளோன் ஸ்டார்ம் ஓவர் தி சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்? இது அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நியூஸாக வந்துச்சு, பட் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஆம்பான் சைக்ளோன், இது வந்து எல்லாருமே நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை? வெரி குட். அடுத்ததாக ஒரு க்வெஸ்டன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்சஸ் சரண் படுக்கா இனிஷியேட்டிவ் ஃபார் த மைக்ரெண்ட் லேபர்ஸ்? திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் தி மைக்ரெண்ட் லேபர்ஸ். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் இது பண்ணி கொடுத்தாங்க, உருவாக்கி கொடுத்தாங்க. இது வந்து சரண் படுக்கா அப்படிங்கிறது செருப்பு போட்டு தரது, செருப்பு வந்து புது செருப்பு வந்து பண்ணித்தரது, அதுதான் சரண் படுக்கா ஸ்கீம். இது வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஆப்வியஸ்லி மத்திய பிரதேசம் அந்த ஸ்கீமை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. விச் ரயில்வே டெவலப் ரோபோட்டிக் டிவைஸ் நேம்டு ரயில் பாட் தட் ஹெல்ப்ஸ் அசிஸ்ட் இன் தி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி டுவர்ட்ஸ் தி பேஷண்ட்ஸ் கேர்? எப்பவுமே ரோபோட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கேரில் வந்து இப்போ நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு இந்த COVID-19 பீரியட். அப்போது இந்தியன் ரயில்வேஸ் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ அப்போது இந்த சப்போர்ட் செஞ்ச இந்தியன் ரயில்வேஸ் எந்த ரயில்வேஸ் கேட்டால் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ். ஆப்வியஸ் இட்ஸ் ஃப்ரம் கர்நாடகா, சாரி தெலங்கானா, அவங்களாம் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ். ஓகே எஸ். அடுத்த ஒரு கேள்வி, இந்தியன் நேவி கமிஷன் 7th MK4 லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி நேம்டு INLCU, அதுதான் லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி, அதான் இந்த LCU கேட்டாங்க அப்படின்னா லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி, இந்தியன் நேவி L57. திஸ் வெசல் இஸ் வாஸ் டெலிவர்ட் பை விச் ஷிப்யார்ட் லிமிடெட்? இட் இஸ் கார்டன் ரீட் ஷிப்யார்ட் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ். ஓகே அண்ட் என்ஜினியர்ஸ் எஸ். நெக்ஸ்ட் கேள்வி, இந்தியா போஸ்ட் ஹேஸ் ரிலீஸ் அ ஸ்பெஷல் போஸ்டல் கவர் டெடிக்கேட்டட் டு விச் கேட்டகரி பர்சன்ஸ்? இன்றைக்கான கடைசி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேள்வி இதுவே, இந்தியா போஸ்ட் ஹேஸ் ரிலீஸ் அ ஸ்பெஷல் போஸ்டல் கவர் டெடிக்கேட்டட் டு விச் கேட்டகரி பர்சன்? தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்தியா போஸ்ட்டு ஆப்வியஸ்லி மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக தான் இந்த போஸ்ட்டை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. கர்நாடகா என்ன க்வெஸ்சன் போதேன்னு பார்த்தீங்களா, சும்மா சொல்லி பார்த்தேன். ஓகே, கர்நாடகா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி லான்சஸ் தி ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் ஃபார் தி ஸ்டார்ட் அப்ஸ். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம்? ஜாக் பேக் சாக் ஹேக். தி ஆன்சர் இஸ் ஹேக். ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஆரம்பிக்கும் போதே ஹேக் பண்ண சொல்லி தராங்களே அப்படின்னா இது ஒரு இனிஷியேட்டிவ் ஃபார் ஆல் தி ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே எஸ். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் போர்ட்டபிள் பைப்டு வாட்டர் டு ஆல் ரூரல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் பை தி இயர் ஆஃப் 2022? 2022 ஏ, அகெயின் இட்ஸ் அ வாட் க்வெஸ்டின், அகெயின் இட்ஸ் அ வாட் க்வெஸ்டின். என்ன கேள்வி சொல்லுங்க, வாட் க்வெஸ்டின் இஸ் திஸ், வாட் க்வெஸ்டின் இஸ் திஸ்? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஜல் ஜீவன் க்வெஸ்டின் இல்லையா? இதை வந்து படிக்காதீங்க, நம்ம கடைசியாக படிச்சுக்கோ. அடுத்த கேள்வி, விட் ஸ்டேட் இனிஷியேட்டிவ் கால் சுக்கோன் COVID-19 பீட் த ஸ்ட்ரெஸ்? இந்த COVID-19 லாக்டவுனில் மிகப்பெரிய இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பீட் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது எந்த ஒரு இனிஷியேட்டிவ் கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் ஜம்மு அண்டு காஷ்மீர். ஓகே, ஜம்மு அண்டு காஷ்மீர். சத்தீஸ்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜீவ் காந்தி நேவி யோஜனான்னு ஒன்று கொண்டு வராங்க. எந்த கேட்டகரி பீப்புள்ஸ்க்காக? ஓகே, எந்த கேட்டகரி பீப்புள்ஸ்க்காக ராஜீவ்காந்தி நை யோஜனா சத்தீஸ்கரில்? சத்தீஸ்கர் எங்கே இருக்குது? தி வெர்டிக்கல் பகுதி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் சத்தீஸ்கர்? வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் ஆல்சோ ஹூ இஸ் தி சிஎம் ஆஃப் சத்தீஸ்கர்? ஓகே, அண்ட் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார்மஸ். அண்ட்
தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செஷன். 10 டேஸ் க்வெஸ்சன் மே 11 to 20 வந்து நீங்கள் அற்புதமாக வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் ஹவ் வாஸ் தி செஷன். ஓகே, ஹவ் வாஸ் தி செஷன்? ஓகே, எப்படி இருந்தது இன்றைக்கான 11 to 20 செஷன்? நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ இப்போ 139 பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 100 லைக் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால். சும்மா பண்ண வேணாம், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 100 லைக்ஸ், ஜஸ்ட் 17 மோர். ஓகே, ஸோ இந்த கேள்வி இன்றைக்கி நம்ம பார்த்த செஷனில் நிறைய லேர்ன் பண்ணிவிடுவோம் நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெய்லி ஷெட்யூல் இருக்குது, லைக் 8 AM டெய்லி சிஏ அண்ட் 12 PM கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஐ ஹோப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஷன்ஸ் எவர். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பாருங்கள், நான் ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்குறேன், பிகாஸ் இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ 6 PM வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டேஸ் குவிஸ் இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் இதே மாதிரி டெய்லி 6 PM வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 10 டேஸ் குவிஸில் என்ன எக்ஸ்ப்ளனேஷனே இல்லையே, ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ரிவிஷனுக்கான இடம். ஸோ இங்கே நீங்கள் 10 டேஸ்க்கு இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன படிச்சு வர போகிறீங்க? மே 21 to 30 வந்து படிச்சு வர போகிறீங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நாளைக்கு இந்த 10 டேஸை வந்து படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், அந்த PDF நான் கொடுக்குறேன், 10 டேஸோட ரிமைனிங் PDF வந்து சேர்ந்துடும், டிங்கர் பில். ஓகே, ஸோ நாளைக்கு இந்த ஷெட்யூலை படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல நோ எக்ஸ்பிளனேஷன், இந்த இடத்துல ஒன்லி க்வெஸ்டின் ஆன்சர் விடை, க்வெஸ்டின் ஆன்சர் விடை, இப்படி தான் வந்து ஆப்ஷன்ஸ் விடை இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, எஸ் வெரி குட். ஸோ கொலாஜ் பண்ண வீடியோ வேணுமா? வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி ஒரு 5 5 டேஸில் ஒரு 10 10 டேஸை கொலாஜ் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி கேட்டிங்கன்னா நான் முடிஞ்சால் அந்த வீடியோ நான் கொண்டு வந்து நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, எஸ் வெரி குட். ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல். ஓகே, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் அண்ட் ஆல்சோ ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 10 டேஸ் காலேஜ் பண்ணி. ஓகே, சீரியஸ்லி வேணுமா? எனக்கு வேணா எனக்கு பிரச்சனை, நான் பண்ணித்தரேன். உண்மையிலே வேணுமா 10 டேஸ் காலேஜ் வீடியோ? ஏன் இப்படி கேட்குற அப்படிங்காதீங்க, லைக் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, 115 லைக்கா? வெரி குட், வெரி குட். சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு எதை ஃபாலோ பண்ணும்? அதுக்கு தானே கடையை போட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல், வெரி குட். காலேஜ்னால் என்ன அப்படின்னா, அப்படியே 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸையும் தேவையில்லாத பகுதியை வெட்டி எரிஞ்சிட்டு அப்படியே ஒரு ஃபுல் லென்த்தாக ஒரு வீடியோஸ் இருக்கும். ஓகே, எஸ், என் வீடியோ மட்டும்தான் சிஏக்கு பார்க்குறீங்களா? அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக என் வீடியோ பார்க்க மாட்டிங்க. ஓகே, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், தேங்க்யூ, டாடா பாபாய், சி யூ, ஹேவ் அ கிரேட் டே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நாளைக்கு காலையில் 8 AM உங்களை வந்து வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, டாடா பாபாய், சி யூ.